வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படுவதில் சிக்கல். பட்ஜெட் கூட்டத்தொடரும் தள்ளி போகும். புதுவையில் டீசல் விலை ரூபாய் 2 குறைக்க முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. நீட் தேர்வு ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி திராவிடர் கழகம் இளைஞரணி சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வி அடைந்ததை அடுத்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கர், கொல்லப்பள்ளி அசோக், நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் ஆட்சியில் நடைபெறும் ஊழல்களால் தான் பாஜக வேட்பாளர் தோல்வி அடைந்தார். அதற்கு முதல்வர், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டினர். மேலும் அமைச்சர்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். அத்துடன் டெல்லி சென்று தேசிய தலைவர் நட்டாவிடம் புகாரும் தெரிவித்தனர். இதனை அடுத்து பாஜக தலைமை புதுச்சேரி பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானாவிடம் புதுச்சேரி சென்று எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்பாடு ஏற்பட செய்ய உத்தரவிட்டது. அதனை ஏற்று சுரானாவும் புதுச்சேரி வந்து எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது அவர்கள் தெரிவித்த கோரிக்கைகள் தொடர்பாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேச முயற்சித்தார். ஆனால் முதல்வர் ரங்கசாமியோ பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரானாவை சந்திக்க மறுத்துவிட்டார். இதனால் எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சுமூக உடன்பாடு ஏற்படாத நிலையில் நிர்மல்குமார் சூரானா புதுச்சேரியில் இருந்து சென்று விட்டார். இதற்கிடையில் இந்த மாத இறுதியில் பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடங்கி பட்ஜெட் தாக்கல் செய்ய முதல்வர் ரங்கசாமி முடிவு செய்திருந்தார். அதனை சபாநாயகர் செல்வமும் அறிவித்து இருந்தார். சுமூக உடன்பாடு ஏற்படாத நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரை கூட்டினால் அரசுக்கு எதிராக எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கலாம். மேலும் அரசை எதிர்த்தும் வெளிநடப்பும் செய்யலாம். எனவே பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தள்ளிப்போகும் என்று தெரிகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை சன்வே ஹோட்டலில் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை வகித்தார். தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் முன்னிலை வகித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியதாவது, சிறிய மாநிலமான புதுவைக்கு நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்றனர். வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. எங்கெங்கெல்லாம் சாலை விரிவாக்கம் செய்ய முடியுமோ அங்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மாநில வளர்ச்சிக்கு பங்களிப்பு உள்ளவர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி கொடுக்கும். லாரி உரிமையாளர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று புதுவையில் டீசல் விலையை ரூபாய் 2 குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அவர் பேசினார். யாசகர் மறுவாழ்வு மற்றும் தன்னிறைவு சுயதொழில் அளிக்கும் திட்டம் புதுச்சேரியில் செயல்படுத்திட கணக்கெடுக்கும் பணிகள் தொடக்கம். புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளிக்கும் துறையுடன் இணைந்து புதுச்சேரியில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிய நிலையில் இன்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தினை பற்றிய நோக்க உரை மற்றும் கணக்கெடுக்கும் முறை பற்றிய விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்ததாஸ் முன்னிலையில் சமூக நலத்துறை இயக்குநர் திருமதி ராகினி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தினை அமல்படுத்தும் முகமை நிறுவனருமான சாரோன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனம் மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த நிறுவன தலைவர் திரு மோகன் அவர்கள் தலைமையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தில் மறுவாழ்வு இல்லம் புதுச்சேரி கோரிமேடு தேசிய நகர்ப்புற மறுவாழ்வு இல்லத்தில் ஒரு பகுதியில் இயக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த பிறகு தாங்கள் செய்து வரும் இந்த யாசக பெரும் தொழிலை விட்டுவிட்டு கண்ணியமான தொழிலுக்கு தங்களை புனரமைத்துக் கொண்டு தன்னிறைவான வாழ்க்கை வாழ இந்த திட்டம் வழிவகை செய்யும். இந்த திட்ட பணிகளுக்கான கணக்கெடுக்கும் படிவங்களை தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்ததாஸ் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், கள அதிகாரி கருணாநிதி, மேல்நிலை எழுத்தர் அசோக்குமார், சமூக இயல்துறை தலைவர், நாட்டுநல பணித்திட்ட அலுவலர்கள் மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் எஃப்சியா, சமூகவியல் துறை முனைவர் ஜெனிஃபால் சுப்பிரமணியம், NSS ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வெங்கடசாமி, NSS ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் மோகன் நன்றி தெரிவித்தார். உழவர்கரை நகராட்சி தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் வாயிலாக சுய உதவி குழுக்களுக்கு பல்வேறு வகையான திறன், தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் 20 மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு சிறுதானிய பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி 1-7-2024 முதல்
4/7/2024 வரை 4 நாட்களுக்கு அளிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு சக்திவேல், திட்ட அதிகாரி திருமதி ஜெயந்தி, புதுச்சேரி நகரக வளர்ச்சி முகமை, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், பெருந்தலைவர் காமராஜ், வேளாண் அறிவியல் பண்ணை முதல்வர் டாக்டர் விஜயகுமார், உதவி திட்ட அதிகாரி சிவகுமார், உழவர்கரை நகராட்சி பெருந்தலைவர் காமராஜ், வேளாண் அறிவியல் பண்ணை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பூமி மற்றும் திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்வகையான பயிற்சிகள் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரின் வாழ்வாதார மற்றும் திறன் மேம்பாட்டிற்காகவும் சுயதொழில் தொடங்கவும் உழவர்கரை நகராட்சி மத்திய அரசின் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் வாயிலாக செயல்படுத்தி வருகிறது. இனி வரும் காலங்களில் இதுபோன்ற பல்வேறு பயிற்சி வகுப்புகள் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு தொடர்ந்து வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இது வந்து சேவை பொருட்களுக்கு வந்து நம்ம ஃபார்மேஷன் பண்ணுறோம். அவங்கள வந்து சேமிப்பில் வந்து முதல்ல வந்து உள்ள செலவுலேருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பழக்கத்துக்காக ஆரம்பிச்சது தான் இந்த சுயதொழில் குழுக்கள். அரசாங்கம் வந்து ஒரு 10-15 பேர் அந்த லோக்கலில் இருக்கிறவங்களை சேர்த்து ஒரு குழு ஆரம்பித்து சேமிப்பு பழக்கம் வந்து உருவாக்கி அவங்க அவங்களுடைய சில விஷயங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்கள லெவல்லே ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் அது திருப்பி கட்டுறது மூலியமா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து அடுத்தது அவங்க ஒரு விஷயத்தில் வந்து சிறந்த. பல்வேறு விதி மீறல்கள் மற்றும் முறைகேடுகளை உள்ளடக்கி அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளை அரசு ஏற்கக்கூடாது என்று புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தி உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் கடந்த 2016 வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்பட்டது. அதில் 109 விண்ணப்பதாரர்களில் 88 நபர்களுக்கு வாரிசுதாரர் பணி வழங்கப்பட்டது. இந்த பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மீதமுள்ள 21 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன், சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஒரு சில ஊழியர்களால் பணி நியமனத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டினார். ஊழல் முறைகேடுகளால் பலமுறை திருப்பி அனுப்பப்பட்ட வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளில் ஏற்கனவே பணி வழங்கி ஏற்காதவர்களையும் சேர்த்து மீண்டும் அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் விதிமுறை மீறல்கள் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளது. எனவே இந்த கோப்புகளை அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். எனவே இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு அவர் அளித்த வாக்குறுதிப்படி ஒருமுறை தளர்வு அளித்து நடைமுறைகளை கடைபிடித்து வாரிசுதாரர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தி உள்ளது. நடைபெறக்கூடிய இந்த வாரிசார் பயணத்திலே பல்வேறு முறைகேடுகளை நடத்தி வருகிறது. குறிப்பாக 2021 எங்களுக்கு கிடைத்த ஒரு தகவல் அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்து இந்த முறைகேட்டை நாங்கள் வெளிப்படுத்திய போது அந்த துறையிலே பணி செய்த லிஃப்ட் ஆபரேட்டர் ராஜ்குமார் என்பவர் அந்த வாரிசார் அடிப்படையில் இருக்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய அந்த பயனாளிகள் மத்தியில் ஃபோனில் பேசி என் மூலி. நீட் தேர்வினை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி திராவிடர் கழகம் இளைஞரணி சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி திராவிடர் கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர் கழகம் சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி தழுவிய இருசக்கர வாகன பரப்புரை பயணம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்து இருந்தனர். அதன்படி இருசக்கர வாகன பரப்புரை பயணம் சாரம் ஜீவாசிலை சதுக்கத்தில் இருந்து புறப்பட்டது. இந்த பேரணியை புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 குழுவாக புதுச்சேரியில் இருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன பிரச்சார பயணம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று வருகிற 15 தேதி சேலம் சென்றடைகிறது. இருசக்கர வாகன பரப்புரை பேரணியில் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி உள்ளிட்ட அரசியல் இயக்க தலைவர்கள், மாணவரணி பொறுப்பாளர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். செய்ய ஒன்றிய பாசிச பிஜேபி அரசை வலியுறுத்தி திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணியும் மாணவர் கழகமும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய ஆணை கிணங்க இன்றைக்கு புதுச்சேரி தொடங்கி சேலம் வரை 3வது குழுவாக நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். இதே போல் தமிழ்நாட்டில் 5 குழுக்களாக பிரிந்து கன்னியாகுமரி, தாராபுரம், புதுச்சேரி, ராமநாதபுரம், சென்னை ஆகிய 5 முனைகளிலிருந்து இந்த பிரச்சார பெருமையம் கிளம்புகிறது. ஏறத்தாழ ஒரு குழுவுக்கு குறைந்தது 50 இளைஞர்களை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார பயணத்தை தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஏற்பாடு செய்து இன்றைக்கு புதுச்சேரி மாவட்டத்தில்
புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் 41ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு செடல் உற்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விநாயகர் பூஜையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஏரிக்கரை அருள்மிகு துணுக்காலத்தம்மன் ஆலயத்தில் இருந்து புனித நீர் சக்தி கரகம் எடுத்து வந்து கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பார்ச்சாகை வாற்றல் என்கிற கூழ் ஊற்றும் வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு நாகமுத்து அம்மனை தரிசனம் செய்து சென்றனர். செடல் உற்சவத்தை ஒட்டி தினந்தோறும் சிறப்பு வழிபாடு பூஜைகளும் நடைபெற உள்ளது. முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் வருகிற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திருமண உதவித்தொகை ₹1,00,000 வீதம். உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 6 பயனாளிகளுக்கு உதவித்தொகை ஆணையினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி வழங்கினார். புதுச்சேரி அரசு திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மக்களுக்கு திருமண உதவித்தொகை ₹1,00,000 காசோலையினை தலா 1 நபருக்கு 1,00,000 வீதம், உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 6 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதனையும் மகிழ்ச்சியுடன் பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி தெரிவித்தார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கழக துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, ராகேஷ், கழக சகோதரர்கள் பாலா, வைத்தீஸ்வரி, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல். சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச அடையாள அட்டை கையேடு பில்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதன்மை கல்வி அதிகாரி திரு மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் திரு டேனியல் அந்தோனி ராஜ் அவர்கள் தலைமை தாங்கி வரவேற்றார். மாணவர்களுக்கான அடையாள அட்டை, கையேடு, பெல்ட் போன்றவற்றை மில்டன் நிறுவன அதிகாரிகள், நே பிரேக் நிறுவன அதிகாரிகள் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி அவர்கள் ஆகியோர் இணைந்து வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் தங்கராஜ், செல்வகுமார், கார்த்தி, செந்தமிழ் செல்வி, கனகம், சுதா மகேஷ், பூங்கொடி, உடற்கல்வி ஆசிரியர் கருணை பிரகாசம், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். ஆசிரியர் கீர்த்திகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆசிரியர் காயத்ரி நன்றி உரை வழங்கினார். நம்ம வரலாற்றில் படித்தவங்க சடையப்புகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கல்விக்காக நிறையா வாரி வழங்கக்கூடிய, கணக்கு பார்க்காம கொடுக்கக்கூடிய வள்ளல்கள். ஸோ இந்த நேரத்தில் இப்போ டயஸில் ஒரு 3 நிறுவனத்துடைய பொறுப்பாளர்லாம் இருக்காங்க. திரு எஸ் மோகன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று போய் அவரை சந்தித்து இருந்தேன். ஒரு டைரியை காட்டினவுடனே அவர் பார்த்தவொடனே அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் பேசுகிறார் சார், 9:30 மணிக்கெலாம் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். நான் வெளியில் இருந்தேன். நான் காட்டிட்டு சார், நாளைக்கு நான் ஃபங்க்ஷன் சார் நம்மளுக்குன்னு உடனே. நாடார் மகாஜன சங்கம், புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள நாடார் உறவின் முறை சங்க வளாகத்தில் பேச்சு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகள் 6, 7, 8ஆம் வகுப்புகள், 9, 10ஆம் வகுப்புகள், 11, 12ஆம் வகுப்புகள் என்று 3 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாலையில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கத் தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். புதுவை மாநில நாடார் மகாஜன புதுவை மாநில தலைவர் ஜெகதீசன் வரவேற்றார். விழாவில் புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க செயலாளர் மாரிமுத்து, பொருளாளர் பழனிவேல், துணை செயலாளர் வேல்முருகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ₹7,000, 3வது பரிசாக ₹5,000, 3வது பரிசாக ₹3,000 வழங்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்றவர்கள் வருகிற 14ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறும் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனாம் தொகுதியில் சுகாதார சீர்கேட்டால் விஷஜுரம் பரவி குழந்தைகள் பாதிப்பு, அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆர்எல்வி பேரவை மாநில பொதுச் செயலாளர் ஏனாம் அரதாதி போசியா வலியுறுத்தல். ஏனாம் தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர் வாரப்படாமல் சுத்தம் செய்யப்படாமல் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் ஊர் முழுக்க கொசு தொல்லை அதிகமாகி காலரா, டைஃபாய்டு போன்ற விஷஜுரம் பரவி வருகிறது.
இதில் அதிகமான பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர் வசதி இல்லாமல் விஷஜுரத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சிகிச்சைக்காக நிரம்பி வழிகின்றனர். ஏனாமில் சரியான மருத்துவ வசதி இல்லாததால் ஏனாமில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காக்கிநாடா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். இது புதுச்சேரிக்கு அவமானம் இல்லையா? கால்வாய் அடைப்புகளினால் எதிர்வரும் மழைக்காலங்களில் மழைநீர் செல்ல வழியில்லாமல் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது. குப்பைக்கு வரி வாங்குகிறார்கள், ஆனால் குப்பைகள் சரியாக அள்ளுவது இல்லை. புதுவை அரசு குப்பை அள்ள தனியாரிடம் ஒப்படைத்த பொழுது 150 பேர் இருந்தனர். தற்பொழுது வெறும் 50 பேர் மட்டுமே குப்பை அள்ளுகின்றனர். ஆள் பற்றாக்குறையை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் குப்பை ஊர் முழுக்க தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு விஷஜுரம் பரவி உள்ளது. இதனை தடுக்க அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்களை நியமித்து விஷஜுரத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தொழிலாளர் துறையில் கடந்த 3 மாதங்களாக ஆய்வாளர் பதவி காலியாக இருக்கிறது. பதவியில் இருந்த தயாளன் என்பவரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு புதுவைக்கு மாற்றலாகி வந்ததிலிருந்து தொழிலாளர் துறைக்கு இன்னும் ஆய்வாளர் நியமிக்கப்படவில்லை. இதனால் தொழிலாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஆகவே அரசு தொழிலாளர் துறைக்கு ஆய்வாளர் உடனடியாக நியமிக்க வேண்டும். புதுவை அரசு ஏனாம் மக்களை மாற்றாம் தாய் எண்ணத்தோடு பார்க்காமல் விஷஜுரத்திலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ప్రజలకు నా పేరు అర్దడి పోసియ. నేను ఈ పార్లమెంటు అంశంలో ఎంపీ క్యాండిడేట్గా ఇండిపెండెంట్గా నిలబడటం జరిగింది. నాకు గ్లాస్ సంపాదించింది. ఈరోజు ఈ అంశంలో రిజల్ట్లో నాకు 1517 ఓట్లు వేయడం జరిగింది. అయితే నా పేరు వెంకటరామన్ పేరు. పాండిచ్చేరిలో 48 సంవత్సరంగా నేను పాలిటిక్స్ ఉంటాను. కన్నన్ కూడా నేను ఒకటిగా ఒక పార్టీకి వచ్చి ఉంటాను అనమాట. ఆరు నుండి ఇంకా కూడా నాకు పార్టీ చేయలేదు. అందులో నాకు జూనియర్గా ఉన్నారు. సో అదే టైంలో నాకు వచ్చి అరదాడి కొసయ్య వచ్చి బాగు అయితే చూసింది నేను దీనిలో టీవీలో. మీండు ముఖ్య సేదిగల్. எதிர்ப்பு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படுவதில் சிக்கல். பட்ஜெட் கூட்டத்தொடரும் தள்ளி போகும். புதுவையில் டீசல் விலை ரூபாய் 2 குறைக்க முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. நீட் தேர்வு ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி திராவிடர் கழகம் இளைஞரணி சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.